வளமுடன். இது வந்து ஃப்ளவர் டைமில் ஒரு மெத்தட். சம்பங்கி பூன்வாங்க, லில்லி பூன்வாங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக கட்டுறது. இது வாழை இலையில் இருக்கிற அந்த சென்டரில் வர்ற இது ஒரு தண்டு, ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. ஒரே பீஸ், ஒரே அளவில், தட்டையாக தான் இருக்கிறோம். இதை வச்சு தான் நம்ம பூவை கட்டுவோம். இதுதான் ஒரு அழகாக இருக்கும். நான் எப்படி பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளன், பிரைட் கலர் உள்ளன, அதை வந்து கையில் வச்சு நல்லா குஞ்சலம் பண்ணுவோம் இல்லைங்களா, மாலைக்கு பண்ணுவாங்களா, அது போல் கட்டிட்டு நாலு ரவுண்ட் சுற்றிட்டு அதை ஆஃப் ஆகி பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த இதில் வச்சு நல்லா டைட்டாக டைட் பண்ணிடுங்க. நாட் போட்டுட்டு இப்போ பூ கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த நாட் வந்து இந்த பூ வந்து கீழே தான் இருக்கணும். இந்த நாடு கயிறு வந்து ஃபஸ்ட்டு இந்த பூவை வச்சு தான் கட்டணும். ஒரு பூ, ரெண்டு பூ வச்சுட்டு இந்த நா பூ வந்து மேலே இந்த நார் பூ வந்து இந்த பக்கத்துக்கு வந்து இப்படி வந்து இப்படி ஒரு இன்ட்டு போல் வரும். நான் இந்த பூ நார் வந்து கயிறு வந்து இன்ட்டு போல் வரும். கீழே இந்த நார் ஒரே கயிறு தான் மேலே கீழே போயிட்டு போயிட்டு வரும். இப்போ மேலே பூ வச்சாக்கா கீழ் இந்த பக்கம் இப்படி வைக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ கீழே இருக்கிற இந்த கயிறு வந்து இந்த பக்கம் போயிட்டு இதுக்கு அடியில் வந்து பூ பிரிவை ஒரு பூ வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இன்ட்டு போல் ஃபஸ்ட்டு முன் கட் வச்ச பூவும் இந்த வச்ச பூவும் இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த கயிறு வந்து வந்து முன் பக்கமாக இன்ட்டு போல் வரும். உங்களுக்கு இன்ட்டு போல் இந்த இடத்துல வரும். வாட்டி சொல்கிறேன், இப்போ கீழே இந்த பக்கம் வச்சுருக்கோம், அதே போல் மேலே வச்சுட்டு இந்த கயிறை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து கீழே இந்த பூக்கு எடுத்துகிட்டு வரணும். வந்துட்டு அதே கயிறு முன்னாடி வச்ச இதுக்கு ஏற்றா போல் இப்படி வரும். பார்க்கவங்களுக்கு இன்ட்டு இன்ட்டுவாக தெரியும் பாருங்க, முள் கிராஸ் கிராஸாக வரும். உங்களுக்கு பூனை அந்த கயிறு வந்து கிராஸ் கிராஸாக வரும். இப்போ இந்த பக்கம் வச்சுட்டோம். எல்லா பூவும் ஒரே மாதிரி அளவும் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுருக்க பூ இப்போ இந்த பூவை வந்து நம்ம கிராஸில் வந்திருக்கு. இப்போ இதை வந்து இப்படி வந்துட்டு அதே பூவை இப்படி மேலே ஒரு கிராஸ், கீழே ஒரு கிராஸ் வரும். இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த பூ வந்து இந்த பக்கம் வைக்கும்போது ஏன்னா மல்லியெல்லாம் கட்ட முடியாது. சம்பங்கி தான் பெரிய காம்பு, அதனால் பெருசாக கட்டுறது வைக்கிறதுக்கு நல்லா வரும். கட்ட கட்ட தெரியும் உங்களுக்கு ஃபுல். இது டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள், இன்ட்டு இன்ட்டு இன்ட்டுவாக வரும். இன்ட்டு இன்ட்டுவாக இன்ட்டு இன்ட்டுவாக வரும். பின் பக்கமும் இந்த மாதிரி வரும். தச்சு வச்சாப்பில் இருக்கும். Oh.
அடைக்கிறது. நம்ம ஆர்டினரி பூ கட்டாப்பில் தான் ஒரே சைடு ஒரு பூவை வச்சுட்டு, இந்த பூவை வச்சுட்டு ரெண்டு இதுலையும் வச்சுட்டு ரெண்டு ரெண்டு பூவாக கட்டணும். கட்டி இதுக்கு அடியில் வச்சு கட்டுறேன். ஒரே பக்கம்தான் வரும். ரெண்டு பூ வச்சு கட்டணும். ஒரு இது கட்டியிருக்கேன். ஒரு இது இந்த பக்கம் பாருங்கள், ஸ்டிச்சு பண்ணப்பில் இருக்கும் தையல் போட்டப்பில். இதே போல் இன்னொரு பீஸ் இருக்குது. பாரு, இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஒரு பூ பூவெல்லாம் அடியில் தான் வரும். இந்த கயிறு வந்து அந்த வாய இது இருக்குங்களா தண்டுக்கு மேலே இப்படி வந்து க்ராஸில் வரும். க்ராஸில் வந்துட்டு இப்படி மேலே வந்து முன்னாடி வச்சுருக்க பூவோட க்ராஸ் க்ராஸாக தான் வரும். இன்ட்டு போல் இருக்கும், இப்படி வரும். ஒரு இன்ட்டு போட்டால் இப்படி வருமோ அது போல். மறுபடியும் காட்டுறேன். இந்த இது வந்து இங்கே வைக்கிறேன். மேலே இருக்க கயிறு வந்து இந்த முன்னாடி வச்சுருக்க பூக்கு போயிட்டு இன்ட்டு போல் அப்படியே இதுக்கு மேலே இன்ட்டு வரும், க்ராஸ் க்ராஸாக வரும். இப்போ மேலே இந்த பக்கம் வைக்கணும். இப்போ வச்சாக்கா இந்த பூ வந்து இந்த கயிறுக்கு இருக்கிற அந்த கயிறை இன்ட்டு போல் வரும். இப்படி மேலே க்ராஸாக இப்படி வந்துட்டு மறுபடியும் இங்கே இருக்க காம்புக்கு மேலே இன்ட்டு இப்படி 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 க்ராஸ் க்ராஸாக வரும். நல்லா ஈஸியாக கட்டலாம். இந்த பூ வைக்கிறேன் பாருங்கள். வச்ச பிறகு அந்த பூ மேலே எடுத்துன்னு வந்து க்ராஸில் முன்னாடி இருக்கிற காம்புக்கு போயிட்டு இப்படி வந்து இதுக்கு மேலே இப்படி க்ராஸ் க்ராஸாக வரும். ஈஸியாக கட்டலாம். நீங்கள் எல்லா வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும். இப்படி வச்சுட்டு அந்த பூ வச்ச மேலே எடுத்துகிட்டு வந்து முன்னாடி இருக்கிற பூ கடியில் போயிட்டு இப்படி வந்து இதுக்கு மேலே க்ராஸில் இன்ட்டு இன்ட்டு போல் வரவங்களுக்கு நல்லா கட்டலாம். பூ நிறைய பூ வேணும் இதுக்கெல்லாம். இப்படி வச்சுட்டு போட்டுட்டு அதே பூ மேலே இப்படி வரும். ஃபுல் க்ராஸ் ஸ்டிச்சஸ் போட்டாப்புல க்ராஸ் க்ராஸாக வரும், அழகாக இருக்கும். இப்போ இது இது கட்டியிருக்கேன் நான். இப்போ இந்த கட்டினதுக்கு டெக்கரேட்டிவாக ஒரு இதை கட்டியிருக்கேன். ஒரு மாலை இருக்குது, இது போட்ட இதையும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். சம்பங்கி மாலை, சின்ன மாலை அப்படியே இருக்குது. அம்பா இருக்கும், இப்படியா இருக்கும், சாத்தலாம், ஈஸியாக கட்டலாம். இது ஒரு அழகான மாலை. இது என்னுடைய வீடியோ பூ வீடியோ ஒரு கட்டுற வீடியோவில் இதையும் ஆட் பண்ணுறேன். எல்லாம் பாருங்கள், பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. வாழ்க வளங்க. Thank you.